ஹெட்லைன் சிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. மகர ராசி ஜூலை மாத பலன்கள். மகரம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் வந்து உண்டு. மகரம் சனியுடைய ஒரு ராசி, காலப்புருஷனுக்கே வந்து தொழில், பிஸ்னஸ் க்ரோத், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ஒரு ராசி வந்து மகரம் தான். இந்த மகரம்க்கு இந்த மாதம் ஜூலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த மகரம்க்கு நேர்கோடான 7th ஹவுஸில் இந்த கடக வீட்டில் புதன் மற்றும் செவ்வாய், மகரம்க்கு லார்ட் ஆஃப் 11th 11th இடத்துக்கு அதிபன் சொல்லக்கூடிய செவ்வாய் 7th இடத்துலையும் புதன் அந்த மகரம்க்கு 9 கூடிய கோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய புதனும் ஒன்றா இணையிற ஒரு காலம், ஒரு ஃபார்ச்சூன், ஒரு பெகெயின் பெனிஃபிட் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த மந்தோட பிகினிங்கில் இந்த மகரம் உண்டு. ஆனால் சனி மற்றும் கேது வந்து 12th இடத்துல மறைஞ்சு இருக்கிறது விரயங்களையும் அலைச்சல்களையும் சில செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் நிறைய வந்து போயிட்டே இருக்கேன்னு பார்க்கவே கூடாது. ரைட் சைடில் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன், உங்களுடைய ஆக்டிவேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இது வந்து தானாகவே ஒரு கட்டத்தில் நின்றுடும். இப்போ அந்த மாதிரி டைம் தான் இந்த மகரமுக்கு. ஒரு பக்கம் இந்த லெஃப்ட் சைட் நம்ம சொல்கிற மாதிரி விரயங்கள், அதுக்குறான சோதனைகள், அதுக்குறான சில லாஸ் ஆஃப் டைம் ஆர் லாஸ் ஆஃப் எனர்ஜின்றது நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து சனி கேது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த பாதக பலனை கொடுத்துட்ருக்கு, இன்னொரு பக்கம் கெயினில் வந்து ப்ராஃபிட்டில் வந்து முன்னேற்றங்களுக்கு அடுத்த படி அடுத்த ஸ்டெப் நம்ம ஓடி போகிறோம், ஒரு இடத்துல கீழே தடுக்கி விழுறோம், விழுந்த உடனே இதோடு நம்ம வந்து ஓடவே கூடாது, நம்ம முன்னேறவே கூடாதுன்னு நினச்சி நம்ம வந்து பின்வாங்கிறதுல சரி பண்ணிவிட்டு முன்னாடி போக நினைக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த மகரம். ஏதோ ஒரு சில சில தடுப்பு, ஒரு சில சில குழப்பங்கள், தடுமாற்றங்கள் வரும். ஆனால் அது கூட ஒரு அறிவு புகட்டக்கூடிய, உங்களுடைய அனுபவத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பலனாக தான் கொடுக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த மூவ் என்ன, அடுத்த நகர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டைம் தான் அந்த ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் 6th இடத்துல அந்த மகரம்க்கு வந்து 6th ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், ராகு, இந்த 3 பிளானட்ஸ் ஒன்றா இருக்குது. இந்த 3 கோள்கள் உங்களுக்கு மகரமில் என்ன பண்ணுது, என்ன பண்ணிகிட்ருக்கோம். சுக்ரன் மகரமுக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 and லார்ட் ஆஃப் 10. ஸோ கரியரில் ஏதோ ஒரு சின்ன ஒரு டல்னஸ், ஏதோ ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம், ஒரு ஹெசிடேஷன், ஒரு தயக்கம், சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் போகலாமா வேணாமான்ற ஒரு சின்ன குழப்பம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. சுக்ரன் நகர்ந்து வந்துடுவார். எப்போ 24th ஜூலையிலேருந்து சுக்ரன் கடகத்தை எட்டும் பொழுது நீங்கள் எடுக்கிற முடிவு ஃபேவராக இருக்கும். ஸோ 24க்கு பிறகு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறலாமா, மூவ் பண்ணலாமான்றதை டிசைட் பண்ணலாம். அடுத்து 17th ஜூலையிலேருந்து சூரியன் இடம் மாறுவார். இந்த சூரியன் மாறுறதும் உங்களுக்கு நல்ல பலன். கவர்மெண்ட் சைடில் என்னெல்லாம் பலன் எதிர்பார்க்குறீங்களோ, உங்கள் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸ், பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ், அதுக்குறான ஒரு ஆத்தரைசேஷன், அதுக்கு ஒரு ஃபேவர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் மகரம்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. அடுத்தது இந்த மகரமில் வேறு என்ன நம்ம பார்க்குறோன்னா குரு 11. இதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஒரு திருமணம் பண்ணணும், கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்க, அந்த வரன் கூடி வருமா, கண்டிப்பாக மகரமுக்கு குரு பலனால் மற்றவங்களுடைய ஒரு சப்போர்ட்டால் நிறைய வரன்கள் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க.
செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை வேண்டான்னு நினைக்கிறீங்களா உங்கள் கையில் இருக்குது. ஆனால் யூ வில் கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா இந்த குரு உங்களுக்கு ஒன்றை நடத்தி கொடுக்குன்ற இடத்துல கிடையாது, ஒன்றை நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குன்ற இடத்துல மட்டும்தான் இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா, அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் நம்ம வந்து அடிப்படையில் எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த மகரம்க்கு வேறு என்ன ஒரு ரொம்ப ஃபேவரபுளான சைடில் இருக்குன்னா, சனி மற்றும் கேது, இந்த சனி மற்றும் கேது 12 இடத்துல இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், ராசி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமடைஞ்சு பின்னோக்கி வர்றார். இப்போ பாருங்கள், இந்த கேதுவும் சனியும் ஆப்போசிட்டில் கிளாஷ் ஆகினா தான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா கேது ஆன்டி கிளாக் வைஸில் வரும், சனி கிளாக் வைஸில் மூவ் ஆகும். இப்போ வக்ரமடையும் போது என்ன ஆகுதுன்னா, சனியும் ஒரு பக்கம் பின்னோக்கி போது கேதும் அது பின்னாடியே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிவர்சல் அந்த டைமில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது சனி அவ்வளோ நெகட்டிவ் பெனிஃபிட்டை வந்து கொடுக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன டிலேஸ் தான் பண்ணோம், சில விஷயங்கள் நடக்காமல் அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். எஜுகேஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து வேறு நாடுக்கு போகணும், வேறு ஒரு நல்ல கல்வியை தேர்வு செய்யணும், இல்லை நல்ல ஒரு காலேஜ் சீட் கிடைக்கணும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் செலவு செய்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனை கொடுக்கும். மகர ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது மகர லக்னமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் செலவு, ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் செலவு இருக்குது, அந்த செலவை செய்த பிறகு அந்த பலனை வந்து அது கொடுக்கும். அந்த அளவில் தான் வந்து இந்த மகரவுக்கு இந்த மாதம் பலன்கள் உண்டு. அதுக்கு பிறகு நம்ம வந்து வேறு என்னென்னா ஹெல்த் சைடு. ஏன்னா மகரமில் நிறைய பேர் அதுவும் 30 உள்ளவங்களுக்கு ஹெல்த்து, ஒரு சில சின்ன சின்ன விபத்துக்கள், பெருசாக இல்லை, சின்ன சின்ன காயங்கள். ஏன்னா மகர ராசிக்காதிபதி சனி தானே, அதனால் அவ்வளோ பெரிய பாதகங்களில் பண்ணலாலும் கூட ஒரு சின்ன சின்ன காயங்கள் படுறது, வாகன பழுது செலவு வைக்கிறது, வீணான செலவு வைக்கிறது, யாராவது ஒருத்தர் நமக்கு வந்து இப்படி செலவு வச்சுட்டே இருக்காங்களேனு வருத்தப்படுறது, இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வந்து செலவு பண்ணுறதுலாம் வந்து உண்டு. இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும், பெங்களூரில் சால்வ் ஆகும், பட் ஜூலையில் இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இருக்குது. அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சில செலவுகள் சுபமாகவும் சில செலவுகள் அவசியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஸோ மகரம் நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய சேஞ்சோ இல்லை பெரிய டெவலப்மெண்ட்டோ, பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மாதமாக, நல்ல ஒரு சந்தோஷமான இருந்த மாதமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வெல்த் வைஸ் யூ ஆர் சேஃப், பட் அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மாற்றங்களை செய்யும்பொழுது, முடிவுகள் எடுக்கும்பொழுது 24 ஜூலைக்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக மாறும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் 2 ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மேஷராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோடு உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ள பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிகியூஷன் பவர் வந்து அது ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அது செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசு துறை, காவல்துறை, மருந்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும், உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோட யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி லக்னம் உங்களுடைய பர்த் சார்ட் தசாபுத்தி இந்த கம்பாரிஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும்.
ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சாட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம்.